ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய மாதேஷ் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் சரியாக வந்து இருந்து ரெண்டாவது ஸ்டாப் முள்ளுப்பாடி கேட்னு ஒரு ஊருங்க அந்த முள்ளுப்பாடி கேட்லேருந்து ஈஸ்டர்ன் சைடில் அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட் இடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்த நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வைங்க நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதோ ஒரு நாளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறப்போ மதேஷ் எங்களுக்கு இந்த இடம் இருக்கா அந்த இடம் இருக்கான்னு கேட்குறாங்க பட் அந்த இடம் அதுக்குள்ளே வித்துருது உண்மையிலேயுமே சீரியஸாக நீங்கள் இடம் வாங்கணும் இடம் பை பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வரும் வந்த உடனே உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டு ஒன் வீக் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து தான் காலே பண்ணுறாங்க ரீசன் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகாது நீங்கள் எப்போ என்னோடய சேனலை பார்க்கணுன்னு தோன்றோ அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ வந்து அந்த இடம் கண்டிப்பாக இருக்காது ஸோ தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ நேரம் ரெக்வஸ்ட் பண்ணது கிடையாது இது நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கான ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கிறேன் ஸோ இந்த இடத்த நம்ம பற்றி இப்போ பார்க்கலாம் இது வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட் இடம் பொள்ளாச்சி ரோட்டிலிருந்து சரியாக ஐந்தாவது கிலோமீட்டர் ஈஸ்டர்ன் சைடில் அந்த இடம் இருக்குது இது வந்து தனி சப்டிவிஷன் இதுக்கு வந்து கூட்டு கிணறு வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி இருக்குது அருமையான செம்மண் பூமி நம்ம இடத்தோட மூணு பக்கமும் ரோடு இருக்குது இப்போ நான் இடம் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அக்னி மூலை அதாவது தென் கிழக்கு கார்னூரில் நிற்கிறேன் இந்த வந்து காடு வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு ஏக்கர் நியர்பை ஒரு ஏக்கர் வந்து ஃபுல்லாக தென்னம் தோப்புங்க மீதி இருக்கிற ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சென்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் இப்போ தான் கண்ணு பிள்ளை வச்சுருக்காங்க வாழை மரத்தை வந்து சின்ன சின்ன தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க அந்த இடையில வந்து வாழை மரங்கள் வச்சுருக்காங்க ஸோ இதாக அந்த இடம் இந்த இடம் வந்து ரீசண்டாக சர்வே பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி இந்த காடை ஃபுல்லாக லெவல் பண்ணி ஏரி கட்டியிருக்காங்க ஏரி இட் மீன்ஸ் ஒவ்வொரு காடும் வந்து மழை காலத்தில் தண்ணி தேங்கி அடுத்த காட்டுக்கு போகணுங்கிறதுக்காக இந்த ஏரி கட்டுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஏரி கட்டியிருக்காங்க இந்த இடம் வந்து மூணு பக்கம் வடக்கு கிழக்கு தெற்கு மூணு பக்கமே ரோடு இருக்குது நம்ம அக்னி மூலையில் நின்றுட்டுருக்கலங்களா இந்த ரோடு வந்து பின்னாண்டி காட்டுக்கு போகிற வழி ஆனால் நம்ம இடம் என்ட்ராகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு இருக்குது நிறைய பேர் வந்து எங்கள் எங்கள் காட்டுக்குள்ளே வந்து வரணுன்னா வேறு காட்டுக்குள்ளே வரக்கூடாது எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ரோட்டில் தான் வரணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு சேஃபாக தோன்றும் தோணுது அதனால் அந்த மாதிரி இடம் தான் சொல்லுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பக்காவாக பஞ்சாயத்து ரோட்டில் நம்ம இடம் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு நம்ம இருந்து மூணு பக்கம் ரோடு பிரியும் மூணு ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்து வழியாக மற்ற காட்டுக்காரங்க நம்ம இடத்த க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம இடத்தோட கன்னி மூலை இந்த இடம் வந்து தெற்கு சரிவு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் வடக்கு சரிவு கிழக்கு சரிவு தான் சொல்லுவேன் பட் இது தெற்கு சரிவு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இடத்தோட ஸ்டார்டிங் அதாவது ஜலமூலையிலேருந்து அக்னி மூலை வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் வந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது நம்ம பூமி வந்து கிழக்க ஃபுல்லாக ரோடு ஃபேஸில் இருக்கிறனால நீங்கள் வாங்குறவங்க வந்து யாராவது நாற்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு ஒரு ஐம்பது சென்ட் அது மாதிரி பிரித்து பிரித்து வாங்குறப்போ உங்களுக்கு இந்த தென் சரிவுங்கிறது உங்களுக்கு வராது ஆனால் மூணு சரிவு இருக்குது ஒரு வயல் அதுக்கப்புறம் ஒரு வயல் அதுக்கப்புறம் ஒரு வயல் மூணு சரிவு இருக்குது பட் மூணு சரிவு வந்து ஒரு நாற்பது நாற்பது சென்ட்டாக நீங்கள் பிரிக்கிறப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து எக்ஸாக்ட் கன்னிமூலையில் இருக்கும் இந்த தோட்டத்தோட கன்னிமூலையில் இருக்கும் இந்த இடம் வந்து ரீசெண்டாக சர்வே பண்ணியிருக்காங்க சூப்பரான இடம் ரொம்ப ரொம்ப தண்ணி அருமையாக இருக்க ஏரியா இப்போ வந்து நான் வடக்கு நோக்கி இருக்கேன் இந்த பொலி இருக்குது இல்லைங்களா பொலிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வாழை வாழை மரங்களும் தென்னம்பிள்ளையும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்ம இடம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வேற ஒருத்தரோட இடம் இந்த இடம் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர் தான் கம்ப்ளீட்டாக சர்வே பண்ணி காடை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல்லாக நிரவி ஏறி கட்டி இப்போ வந்து ரெண்டு நாள் தண்ணியோட சூப்பராக இருக்கும் காடு நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை அவ்வளோ அழகாக காடை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காங்க வாங்குறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து ஒரு காடை எடுத்து டெவலப் பண்ணி பண்ணுற ஒர்க்கை இவங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்துக்கலாம் இந்த இடத்துல வந்து ரெண்டு நாள் தண்ணி ஃப்ரீ இபியோடு இருக்குது ஃபைவ் ஹெச்பி லைனு இந்த இடம் வந்து ஒரு ஊருக்குள்ள இருக்குது அந்த ஊரடையில் வந்து உங்களுக்கு தேவையான வேலைக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே கிடைப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக சர்வே பண்ண கல் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட்லேயும் வந்து அந்த ரீசெண்டாக சர்வே பண்ண கல் காமிச்சிட்றேன் இந்த ரீசெண்ட் சர்வே பண்ண கல் இருக்கிறனால நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் ஃபென்சிங் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு சொன்ன முதல் வயல் போது இந்த ஏரியோட அடுத்த ஏரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு செம்மண்ணாக தெரியுது பார்த்தீங்களா ஸோ அது வரைக்கும் ரெண்டாவது அதுக்கப்புறம் மூணாவது வந்து நம்ம ரோடு ஃபேஸ்க்கு வந்துடும் ஸோ இதை வந்து ஒரு நாற்பது நாற்பது சென்டாக ஈஸியாக பிரிக்க முடியும் இது வந்து அருமையான காப்புள்ள மரங்கள் தினமரங்கள் எல்லாமே மோர் தென் ஒரு சார் லெஸ் தென் டுவெண்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளே அருமையான காப்பு இருக்கிற தான் கொஞ்சம் மரங்கள் வந்து ஒரு இருபது முப்பது மரங்கள் கண்ணுப்புள்ள இப்போ தான் வச்சுருக்காங்க இன்னொரு இருபது மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜில் இருக்கும் இந்த இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் நிறைய வீடுகள் இருக்குது நீங்கள் வந்து சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே பயப்படவே தேவையில்லை நம்ம இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூணு பக்கம் ரோடு இருக்கனால இங்கே எப்படி வேணாலும் அந்த இடத்த டிவைட் பண்ண முடியும் அது மெயினாக வந்து கிழக்கு திசையில் அதாவது நம்ம இடத்தோட கிழக்கு திசையில் வந்து மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேயே இருக்கிறனால நீங்கள் அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸியாக உங்களால் டிவைட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னரும் செகண்டு வாங்குறவங்களுக்கு வந்து கிழக்கும் தேர்டு போர்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து கிழக்கு தெற்கு கார்னரும் அது மாதிரி ஈஸியாக அமையும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துவோடு பண்ண முடியும் ஸோ இந்த ஏரி வந்து மூணாவது பொலி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கல் இருக்குது இது ரீசெண்டாக சர்வே பண்ண கல் இந்த காட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் போனோடனே எனக்கு அந்த ஃபீல் தோணுச்சு ஏன்னா அந்த குன்னூர் கோத்தகிரியெல்லாம் போனோன்னா அப்படியே அழகாக அப்படியே செதுக்கி செதுக்கி வச்ச மாதிரி ஒரு தேயிலை தோப்புலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனால் சுற்றி அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்கும் பக்கத்தில் ஒரு வீடு அந்த வீட்டை தாண்டி ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது நம்ம இட வரைக்கும் பஞ்சாயத்து ரோடு இருக்குது எந்த பயமும் தேவையில்லை இந்த இடத்த வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா சண்டே அதாவது கம்மிங் டுவெண்ட்டி செகண்டு ஓகேங்களா டொண்ட்டி செகண்ட் அன்றைக்கி நான் வந்து அங்கே தான் இருப்பேன் ஸோ அன்னைக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் என்னோடய நம்பர் அங்கே தான் இருப்பார் நீங்கள் வந்தீங்கன்னா நான் கால் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் போய் இடத்த பாருங்கள் இந்த இடத்தை பற்றி தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது எனக்கு மா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் மிஸ்டர் பிரகாஷ் அவரோட நம்பர் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் எனக்கு ரீச் பண்ணி பாருங்கள் என்னால் எடுக்க முடியாத பட்சத்தில் அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார் ஸோ நம்ம இடத்தோடய வாய்மூலை அதாவது வடமேற்கு கார்னர் அந்த தென்னைமரம் இருக்குது இல்லைங்களா அந்த தென்னைமரம் தான் வடமேற்கு கார்னர் கல் நிட்டுருக்கு பாருங்கள் அந்த கல்லு போய் காமிக்கிற முன்னாடியே ஸோ இதுதான் நம்ம இடத்தின் வடமேற்கு கார்னர் வாய் சொல்லுவோம் இங்கேருந்து பாருங்கள் நம்ம கார் நிற்கிற இடத்துல இருந்து அது வந்து ஜலமூலை அப்படியே நான் உங்களுக்கு காடு ஃபுல் வியூ காமிக்கிறேன் இந்த ஒரு வயல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்திங்கனா மோர் தென் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற மரங்களும் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் இருக்கிற மரமும் அப்புறம் கடைசியாக இருக்கிற மரங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணுப்பில் இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்கிற காடு நம்ம காடு கிடையாதுங்க அந்த க்ளீன் பண்ணி போட்ட காட்டுக்கு அந்த பக்கம் தான் நம்ம கிணறு இருக்குது அந்த க்ளீன் பண்ண காடை தவிர இந்த செடிகள் முளைச்சிருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் இருக்கிறது நம்ம காடு ஸோ இந்த பொலியிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நம்ம காடு ஸோ நான் இப்போ வந்து அப்படியே ஜலமூலை நோக்கி போயிட்டுருக்கோம் கிழக்கு திசையை நோக்கி போயிட்ருக்கோம் இது வந்து நம்ம இடத்தின் வடக்கு பக்கம் இருக்கிற ரோடு இது நம்ம இடத்தோட வட இருக்கிற ரோடு இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீட் இருக்கும் நூற்றம்பது அடி வந்து வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நூற்றம்பது அடி ரோடு ஃபேஸ் வரும் கிழக்கு பக்கம் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் ஸோ ஈஸியாக டிவைட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு சரிசமமாக எப்படி பிரிக்கணுமோ நீங்கள் யாராவது வாங்கி பிரிச்சுக்கணும் காட்டுக்காரங்க வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க வாங்குகிறவங்க வந்து மூணு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப அருமையான இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் இந்த இடம் வந்து சூட்டபிள் ஃபார் ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் விவசாயம் கற்றுக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் கோழி பண்ண போகணுன்னா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பக்கத்தில் ஊரடி எல்லா பெரிய வண்டியும் வரலாம் நம்ம இடத்தோட அக்னி மூலை சரி ஜல மூளை கொண்டு வரலங்களா இந்த ஜலமூலை வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு நேராக வந்து இந்த ஃபோர் கார்னர் இந்த ஃபோர் கார்னர் வரைக்கும் பஞ்சாயத்து ரோடு இங்கேருந்து இருந்து தான் உங்களுக்கு மற்ற காட்டுக்கெல்லாம் வழிபிரிடு ஸோ இதுதான் நம்ம இடத்தின் எக்ஸாக்டாக இருக்கிற ஜலமூலை பாருங்கள் இந்த அருமையான இடம் மிஸ் பண்ண வேணாம் ஏதாவது இமீடியட்டாக இந்த இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் க விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப இடம் அருமையான இடம் ரொம்ப தெளிவான டாக்குமெண்ட்டு பக்கா கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்டு இந்த இடத்து இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக மிக நன்றி நம்ம வந்து இன்னொரு இடம் அருமையான இடத்துல அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா கூட இந்த வீடியோஸை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்